வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான க்ரீமியான ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போறோம். பெரி பெரி பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றது ரொம்பவே ஈஸி, ஆனா சூப்பர் க்ரீமியா டெலிஷியஸா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க செஞ்சு சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பெரி பெரி மசாலா பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்த்துக்கலாம். கார்லிக் பவுடர்லாம் நீங்க கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும், ஆனா உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ்ல அது யூஸ் ஆகும். 1 டேபிள் ஸ்பூன் ஆனியன் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1/2 டீஸ்பூன் ரெகுலர் சால்ட், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பொடி, 1 டீஸ்பூன் ஆரிகானோ, அதோட 1 டீஸ்பூன் சர்க்கரை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனால் கூட சில இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம சுகர் வேற சேர்த்துருக்கோம், அதனால இதை ஒரு தடவை லைட்டாக மிக்சியில் அரைச்சிடலாம். இதை ட்ரையாக அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக மித்த மசாலாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான், இதையும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பெரி பெரி மசாலா ரெடியாக இருக்கு. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம பாஸ்தா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா ஒட்டாமல் வரும். அதுக்காக இதில் 1 கப் பாஸ்தா சேர்த்துக்கலாம். இதை நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்க வச்சுருங்க. ஒரு 10-லேருந்து 15 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாஸ்தாவை எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். அப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்துடலாம். இதை ஒரு தடவை நார்மல் வாட்டரில் அலசி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் கேப்சிகம் சேர்க்குறேன். இன்றைக்கி நான் வெறும் கேப்சிகம் மட்டும்தான் சேர்க்க போகிறேன், ஆனால் நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட ப்ரொக்கோலி, கார்ன், கேரட் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கேப்சிகம் வச்சு பண்ணி காட்டுறேன். நான் வந்து எல்லா கலர் கேப்சிகமும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப குக் ஆக வேணாம். ஒரு 2-3 மினிட்ஸில் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இருக்கட்டும். அடுத்து இதே பானில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகிறதுக்குள்ளே இதில் 1 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் பால் சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். கட்டி இல்லாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், அப்படி இல்லாட்டி கட்டி விழும். நான் இன்றைக்கி 2 கப் பால் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கு பாருங்க. இதில் இப்போ நம்ம பெரி பெரி மசாலா சேர்த்துக்கலாம். பெரி பெரி மசாலா உங்களுக்கு கடையிலையும் கிடைக்குது. நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்கனால நான் என்னோட மசாலா யூஸ் பண்ணுறேன். இப்போ அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து க்ரீமோட நல்லா மிக்ஸ் ஆகணும், தனியாக தெரியக்கூடாது. இப்போ இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி இதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்கவே.
இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சிருக்க கேப்சிகமை சேர்த்துடலாம். கூடவே நம்ம பாயில் பண்ணியிருக்க பாஸ்தாவையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெரி பெரி மசாலாவில் உப்பு சேர்த்துருக்கனால தனியாக இதுக்கு சேர்க்கணும்னு இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேணால் நீங்கள் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இவ்வளோ திக்காக இருக்காது, உங்களுக்கு கொஞ்சம் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ அது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்ல க்ரீமியான ஒரு பாஸ்தா. பாஸ்தா லவ்வர்ஸ் வந்து இதை கண்டிப்பாக விரும்புவாங்க, ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான்னு தோணும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.